தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல நடிகர் விஜயகாந்த் அவங்களுடைய மனைவியான பிரேமலதா விஜயகாந்த் இவங்களுடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். இவங்க நடிகர் விஜயகாந்த் அவங்களுடைய மனைவி அப்படின்றத தாண்டி இப்ப அவங்களும் ஒரு அரசியல்வாதியா அவங்களுடைய கட்சியில நிறைய பொதுநல தொண்டுகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேக் போனா இருந்து அவர் கட்சி நடத்தும் போதும் நடிக்கும் போதும் அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டரா இருந்து ஒரு பில்லர் மாதிரி அவருக்கு துணையா எப்பவுமே இருந்து இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலை சரியில்லாம இருக்கும் போதும் அவர் அவ்வளவு அழகா பாத்துக்கிட்டு அவரை மட்டும் இல்லாம குழந்தைகளையும் மற்றும் முக்கியமா கட்சியையுமே ரொம்பவே பொறுப்பா பாத்துட்டு வந்துட்டு இருக்கிற ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா போல்டா இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் ஒரு பெரிய உதாரணமா இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் இவங்களை பத்தி பல விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரேமலதா அவர்கள் 1969 March 18 பிறந்திருக்காங்க. இவங்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஏஜ் கேப் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 17 விஜயகாந்த் அவர்களை விட சின்னவங்க தான் பிரேமலதா அவர்கள். பிரேமலதா அவர்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சு முடிச்சிருக்காங்க. இவங்க படிக்கும் போதே நிறைய படங்கள்லாம் பார்க்க மாட்டாங்களாம், பட் ஒரு சில திரைப்படங்கள் மட்டும் நல்லாவே பார்ப்பாங்களா. அதுல உழவன் மகன் அப்படின்ற ஒரு படம் பார்த்துட்டு விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய தீவிர ரசிக மாறிருக்காங்க. அவருக்கு இருந்திருக்காங்க கூட அண்ணன் தங்கச்சிங்கன்னு. சோ குடும்பம் மொத்தமா அவர் தான் வந்து பாத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. சோ தன்னுடைய தம்பி தங்கச்சிகள் எல்லாருக்குமே திருமணம் பண்ணிட்டு கடைசியா தான் இவர் வந்து திருமணம் பண்ணிருக்காரா. அதனாலே இவருடைய திருமணம் ஒரு லேட் மேரேஜ். சரியா அவருக்கு அவருடைய வாழ்க்கை பத்தி பாக்கிறதுக்கு நிறைய பெருசா சொல்றதுக்கு யாருமே ஆளுங்க இல்லாததுனால இவருடைய திருமணம் பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப லேட்டா தான் நடந்திருக்கு. அதனாலதான் விஜயகாந்த் அவர்களுக்கும் பிரேமலதா அவர்களுக்கும் அந்த ஒரு பெரிய ஏஜ் கேப். பட் அந்த காலத்துல அதெல்லாம் அவ்வளவு பெருசா பார்க்கப்படல. ரொம்ப ரொம்ப பெருசா பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நடிகருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறீங்களே நாளைக்கு உங்களுடைய பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படின்னு பயங்கரமா நிறைய பேர் பேசியிருக்காங்க பிரேமலதா அவர்களுடைய அப்பா அம்மா கிட்ட. பட் அதுல விஜயகாந்த் அவர்களுடைய அந்த ஒரு கெஸ்டர், அவர் பொண்ணு பார்க்க வரும்போது அவருடைய அந்த எளிமை, இதெல்லாம் பார்த்துட்டு பிரேமலதா அவங்களுடைய வீட்டுல ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி பொண்ணு கொடுத்தா இவருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ரொம்பவே சூப்பரா திருமணம் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய திருமணம் அப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து வாழ்த்திருக்காங்க. அப்போ இருந்த நிறைய பெரிய பெரிய தலைவர்கள் நடிகர்கள்னு எல்லாருமே வந்து வாழ்த்திருக்காங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு அம்மா இல்ல, அம்மா வந்து ரொம்ப சின்ன வயசுல, அதாவது ஒரு வயசுல இருக்கும் போது இறந்து போயிட்டாங்க. அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கூட அவருக்கு அவ்வளவா தெரியாது. அம்மா கூட பேசி பழகினது இல்ல. அதனாலயே என்ன ஒரு பொண்டாட்டி அப்படின்றத தாண்டி என்ன எப்பவுமே ஒரு தாய் மாதிரி தான் அவர் பாத்துக்கிட்டாரு. கல்யாணமாகி கொஞ்ச நாள்லயே நாங்க ரொம்ப அந்யோன்யமா இருக்க ஆரம்பிச்சிட்டோம். என் கையால அவர் ஊட்டிக்கிட்டாதான் அவர் வந்து சாப்பிடுவாரு. நைட்ல 2 கூட ஷூட்டிங் முடிச்சு வந்தா கூட அவருக்குன்னு சாப்பாடை செஞ்சு வச்சு, அதாவது சூடுபடுத்தி, அதை அவருக்கு நான் கொடுத்தாதான் எனக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். சோ இந்த அளவுக்கு நாங்க ரொம்ப அந்யோன்யமா தான் இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு வரும் அப்படின்னு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு பெருசா அவருடைய லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதா தெரியாதா. ரொம்ப மரியாதை கொடுப்பாரு, ரொம்ப பாசமா நடந்துக்குவாரு. பட் அந்த வார்த்தைகளால சொல்றது, இந்த கிஃப்ட் கொடுக்க அந்த மாதிரி விஷயம் எல்லாம் விஜயகாந்த் அவர்களுக்கு தெரியாதான். தன்னுடைய மனைவிக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப யோசிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம, அதுவும் மத்தவங்க எல்லாம் கிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் வி அப்படின்னு நேம் போட்டு ஒரு டாலர் செயின் ஒன்னு கொடுத்திருக்காரு. அந்த செயினை இன்னமும் பிரேமலதா அவர்கள் ஒரு பொக்கிஷ மாதிரி பாத்துட்டு வராங்களா. அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் அவர்கள், நான் நகைன்னு ஒண்ணு போட்டா அது என்னுடைய உழைப்புல நான் சம்பாதிச்சு வந்த காசுல தான் நான் போடுவேன் அப்படின்னு ரொம்பவே வைராக்கியமா இருந்து தன்னுடைய முதல் மாத சம்பளத்துல ஒரு செயினை அவர் வந்து எப்பவுமே கழுத்துல எல்லா படத்திலயும் போட்டிருப்பாராம். சோ திருமணத்திற்கு அப்புறமா அதை கழட்டி அவருடைய முதல் மாசத்துல வாங்கின சம்பளத்துல வாங்கின அந்த செயினை கழட்டி தன்னுடைய மனைவிக்கு கொடுத்தாராம். சோ அதையுமே பிரேமலதா அவர்கள் ரொம்பவே ஒரு பெரிய பொக்கிஷமாவும், அண்ட் அவங்களுடைய திருமணத்தப்போ எம்ஜிஆர் அவர்கள், ஜானகி அவர்கள் அவங்க பேர் போட்ட ஒரு மோதிரத்தை இவங்களுக்கு கொடுத்தாங்களாம். இது எல்லாத்தையுமே நான் இப்போ வரைக்கும் ஒரு பொக்கிஷமா வச்சிருக்கேன் அப்படின்னு பிரேமலதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. சோ இவ்வளவு சந்தோஷமா இவ்வளவு அந்யோன்யமா அவங்க வாழ்ந்து வந்திருக்கும் போது திடீர்னு விஜயகாந்த் அவர்கள்
அவர்களுடைய உடல்நிலை சரியில்லாம போனது. அவங்களால தாங்கிக்கவே முடியலையா, அவங்களுக்கு அது ஒரு பெரிய தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டம் இப்ப வரைக்கும் அவங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கான். அது அவருடைய உடல்நிலை சரியில்லை அப்படின்றது காரணம் கிடையாது. அவர் அந்த அளவுக்கு இத்தனை வருஷமா கம்பீரமா ஒரு தப்புனா தட்டி கேக்குறது, மத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அதை வாரி கொடுக்கறது, இப்படி அவர் அவ்வளவு கம்பீரமா பார்த்துட்டு கடைசியில அவர் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறது எனக்கு அதை பார்க்கும் போதே ரொம்ப மனசு வலிக்குது, கஷ்டமா இருக்கு. சோ அதைதான் என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரேமலதா அவர்களை பத்தி அவங்களுடைய மகன்களே நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. தன்னுடைய அம்மா தான் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லேடி, அவங்கள மாதிரியான ஒரு போல்டான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனை பார்க்கவே முடியாது. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இவங்க என்னோட அம்மானு சொல்லிக்கிறது. ஏன்னா அப்பாவோட உடம்பு சரியில்லாததுக்கு அப்புறமா அப்பா நல்லா இருக்கும் போதும் அவருக்கு ஒரு எல்லாமா ஒரு பெரிய சப்போர்ட்டரா இவங்க தான் இருந்தாங்களாம். சின்ன சின்ன விஷயங்களை எல்லாத்தையுமே சொல்லி கொடுப்பாங்களாம். இவர் படிக்கல அப்படின்றதுனால தன்னுடைய ரெண்டு பசங்களை எப்படியாவது பெருசா படிச்சு பெரியாளாக்கணும் அப்படின்ற ஒரு கனவு அவருக்கு இருந்ததா, அந்த கனவையும் பிரேமலதா அவர்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைவேற்றிருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேருமே பசங்க ரொம்ப வாலா இருப்பாங்களா, அடிச்சடிச்சு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருந்து ரெண்டு பேருமே காலேஜ் முடிக்க வச்சிருந்திருக்காங்க. ஏன்னா அப்பவுமே கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய ஒரு சப்போர்டரா இருந்து அந்த கட்சியில எல்லா வேலையும் இவங்க செஞ்சு கொடுத்தாங்க. அவங்களுடைய திருமண மண்டபம் அது உடையும் போதும் இவங்க உடையாம அவரை வந்து சரி பண்ணி நம்ம அடுத்ததா பாத்துக்கலாம், எது நடந்தாலும் உடையக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஊக்கம் அளிச்சு அவங்க வந்து பாத்துட்டு வந்தாங்க. அண்ட் இவருக்கு உடம்பு சரியில்லாதவங்க கூட அவரை அவ்வளவு அழகா குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்களாம், இப்ப வரைக்கும் பாத்துட்டு வராங்களாம். அண்ட் இப்பவும் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த கட்சி வேலைய ஒரு பொருளாளரா பதவி ஏத்து இப்ப வரைக்கும் அந்த கட்சியை ரொம்பவே சூப்பரா இவங்க தான் ரன் பண்ணிட்டு வராங்களாம். சோ கணவர், குழந்தைகள், அதுக்கப்புறம் கட்சி வேலை, பொதுநல வேலைகள், தொண்டுகள், இப்படி எல்லா விஷயத்தையுமே பேலன்ஸ் பண்ணி பாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் ஒரு சில பேர் பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சில பிரபலர்கள், ஒரு சில கட்சியில இருக்கிற அப்படின்னு சொல்ற உறுப்பினர்கள், அவங்க சில இன்டர்வியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, விஜயகாந்த் அவர்களுடைய இந்த நிலைமைக்கு, அவருடைய இந்த ஒரு தோல்விக்கு, அரசியல் அவர் பெருசா வர முடியாம போனதுக்கு எல்லாத்துக்குமே பிரேமலதா அவர்களுடைய நிர்வாகம் தான் காரணம், அவங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. பட் இதை பத்தி எல்லாம் ஒரு தடவை கேட்கும் போது அவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க, எது நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் நான் வந்து உடஞ்சு போகவே மாட்டேன், என்னுடைய பாதை, நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய கணவருடைய அந்த ஒரு வாக்குறுதிகள், அது எல்லாத்தையுமே நான் நல்லபடியா செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு இன்னமுமே ரொம்பவே போல்டா தான் பேசியிருக்காங்க. இவங்களுடைய இந்த ஒரு அரசியல் வாழ்க்கைக்கு அவங்களுடைய பசங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருக்காங்க. சோ அடுத்தடுத்து வர தேர்தல்களையுமே ஸ்ட்ராங்கா போட்டிடுறதுக்கும், அண்ட் அந்த நேரத்துல யார் கூட கூட்டணி வச்சுக்கலாம், கூட்டணி வைக்க கூடாதுன்றத தலைவர் முடிவு பண்ணி சொல்லுவாரு, கேப்டன் அவர்கள் சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் ரீசெண்டா நடந்த ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அண்ட் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்றத பத்தி எல்லாம் கேட்கும் போது, அவர் வரட்டும், வந்ததுக்கு அப்புறமா இதை பத்தி எல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. மேபி விஜய் அவர்களும் வந்தா இவங்க அவங்க கூட கூட்டணி வச்சுக்கலாமா, வச்சுப்பாங்களா அப்படின்றது தெரியல. பட் அதை பத்தி நான் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. பட் என்ன எது நடந்தாலும் விஜயகாந்த் அவர்கள் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு இல்லையா, அதை வந்து நாம நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு இன்னுமே ரொம்பவே ஸ்ட்ராங்கா அந்த கட்சி வேலைகள்லாம் பாத்துட்டு வராங்க. திடீர்னு விஜயகாந்த் அவர்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போச்சு, ரொம்ப மோசமா இருக்கு, உடல்நிலை வந்து கவலைக்கிடமா இருக்கு அப்படின்லாம் அடிக்கடி நியூஸ் வரும் இல்லையா. ஸோ அது எல்லாமே வதந்தி, அவர் நல்லா தான் இருக்காரு, எதுவுமே அவருக்காகல, நல்லா ஹெல்த்தியா ஆரோக்கியமா தான் இருக்காரு அப்படின்றத அவங்களும் இப்போ ரீசெண்டா கூட சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க, தன்னுடைய கணவர் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவரை மாதிரி ஒரு தலைவரை மக்கள் தான் இழந்துட்டாங்க. சோ மக்கள் வந்து எல்லாத்தையுமே சகிச்சுக்கிற தன்மை இருக்கிறதுனால எது நடந்தாலும் சகிச்சுட்டு போறாங்களே தவிர நல்ல தலைவர் வரணும் அப்படின்னு மக்கள் தான் விரும்ப மாட்டாங்க, அது மக்கள் மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரியும் ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது ஆப்வியஸ்லி கரெக்டும் கூட. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றியும், அண்ட் பிரேமலதா அவங்க ஒரு இண்டிவிஜுவலாக அவங்க ஒரு பெண்ணாக இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க இல்லையா, அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.